இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஏழுத்தலை நகரம் அப்படிங்கிற குறுநாவலிருந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். போன வாரம் வந்து மானிங்கிற ஒரு பறவையும் அதுக்கு நிழலே கிடையாதுங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ அஜிதன் வந்து அவங்க வீட்டில் உட்காந்து பாட புஸ்தகத்தை திறந்து புரட்டி புரட்டி பார்த்துட்டுருக்கான். அவன் பக்கத்தில் அவங்க பாட்டி கௌரி பாட்டி உட்காந்து ராமாயணம் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இவன் ஏதோ தேடுறான் போல் இருக்குன்னு, என்னடா பாட புஸ்தகத்தில் தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், என்ன பாட்டி இது, ஒரு கதை கூட இல்லை இந்த பாட புஸ்தகத்தில், கதையே இல்லாத பாட புஸ்தகத்தை எப்படி பாட்டி படிக்கிறது, இதுக்கு பேசாமல் ஒரு டெலிஃபோன் டைரக்டரியை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். பாட்டிக்கு ஒரே சிரிப்பு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, வர வர நீ வீட்லேயே இருந்து உன் வாய் முதல்ல மாதிரி நீளமாக போயிடுத்து அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அஜித்தன் சொல்ல, ஆமாம் நான் முதலியாவே ஆறேன், அப்படி தான் அந்த நீள வாயை வச்சுன்னு எங்கள் ஃப்ரெஞ்சு டீச்சர் அப்படியே முழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். பாட்டி வந்து ராமாயணத்தை மூடி வச்சுட்டு சொல்கிறாங்க, படிக்க வேண்டிய வயசில் உனக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, அதுவே உங்கள் தாத்தாவை பாரு, இத்தனை வயசுலேயும் எதையோ படிக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு புஸ்தகம் கையுமா எப்பயும் இருக்காரு, இப்படியே போயிட்டு இருந்தால் உங்கள் தாத்தா கூட பறவை மாதிரி ஒரு நாள், அவர் வச்சிருக்கிற பறவைகள் மாதிரி அவரும் ஒரு நாள் வௌவால் மாதிரி தொங்க போகிறாரோன்னு எனக்கு தோன்றுறது. நேத்தினமோ ஏதோ ஒரு வித்தியாசமான பறவை ஒன்று வந்திருக்குன்னு அதை ஜன்னல் கிட்ட தொங்க விட்டுட்டு அதையே உத்து உத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறான். அஜித்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருது. என்னது புது பறவையா, அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான். உன் தாத்தாவை போய் பாரு, அவரே சொல்லுவார் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறான். அவசரமாக அந்த பாடபுத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேகமாக தாத்தாவோட ரூமுக்கு போகிறான் அஜித்தன். அவர் மேஜை மேலே ஒரு விளக்கோட வெளிச்சத்தில் கீழே பலவிதமான பறவைகளோட புகைப்படங்களும் புஸ்தகங்களும் எரிஞ்சு கிடக்கு. அவர் வந்து ஏதோ சுவாரஸ்யமாக படிச்சுட்டு இருக்கார். அஜித்தன் வரதையே பார்க்கல. அஜித்தன் தாத்தா பக்கத்தில் போய் நின்றுட்டு கேட்குறான், வௌவாலை தவிர தலைகீழே தொங்குற வேற ஒன்று சொல்லு தாத்தா அப்படின்னு கேட்குறான். அவன் தாத்தா நிமிந்து பார்த்துட்டு பதிலே பேசாமல் திருப்பியும் புத்தகத்தையே பார்த்துட்டுருக்கார். அஜித்தன் வாயை புத்தின்ட்டு சொல்கிறான், நான் சொல்லட்டுமா, நீ தான் அது அப்படிங்கிறான். அவர் உடனே முறைக்கிறார், உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறார். அவன் தாத்தாவோட புஸ்தகத்தில் எதையோ ஒன்று எடுத்து பார்த்துட்டு, உலகத்தில் மொத்தம் எத்தனை பறவைகள் தாத்தா இருக்குது அப்படின்னு கேட்குறான். தாத்தா ஒன்றுமே சொல்லலை. ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பறவையை எடுத்து பார்த்துட்டே, பாடம் எல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறார். இவன் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல, அவன் நிமிந்து பார்க்காமலேயே பேசாமல் நின்றுட்டே இருக்கான். தாத்தா வந்து போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அஜித்தனுக்கா கோபமாக வருது. தாத்தா எந்த கேள்வி கேட்டாலும் பதிலும் சொல்லலை, தன்னை வந்து கவனிக்கவே இல்லைன்னு அவனுக்கு கோபமாக வந்தது. ரகசியமாக அவர் அவரோட அலமாரியிலேருந்து ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்துட்டு தன்னோட அறையை விட்டு தன்னோட படுக்கை அறைக்கு போகணும்னு கிளம்பிட்டான். அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த பறவையை பற்றி ஞாபகம் வருது. அந்த பறவை தாத்தாவோட ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக தாத்தாவோட ரூமுக்கு போகிறான். சப்தமே போடாமல் மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே வந்து இருட்டாக இருக்குது. என்னடா இது, ஒரு ஆனால் வந்து ஒரு மெல்லிய பச்சை நிற வெளிச்சம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. யாரோ அந்த ரூம்குள்ளே பேசின்னு இருக்கிற மாதிரி ஒரு குரல் வேற அவனுக்கு கேட்கறது. அவனுக்கு கொஞ்சம் பயமும் வருது. சத்தம் ஆனால் கேட்டுட்டே இருக்கு. ஏ நீ என்ன நின்றுட்டே இருக்க, நீயும் விளையாடு, அவன் எங்கே ஒளிஞ்சின்னு இருக்கான் பாரு, அவனை கண்டுபிடி, அங்கே போ, இன்னொருத்தன் வரான் பாரு, போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு குரல் கேட்கறது. பேச்சு குரல் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை நோக்கி பார்க்குறான். கூண்டில் இருந்த பறவை ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து கத்தி கத்தி பேசின்னு இருக்கு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அஜித்தனுக்கு பறவை பேசுறது ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்று ஒன்று துரத்தின்னு விளையாடுறத பார்க்குறதும் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. ஆர்வமாக அஜித்தனும் கத்துறான், அந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பறவை மானிங்கிற பறவையும் சொல்கிறது, ஆமாம் மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோன்னு அதுவும் சொல்கிறது. அந்த வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்கே போகிறதோ அதை வச்சுட்டு இவங்களாக பேசிட்டு சத்தமாக வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாரு உன்னை பிடிக்க ஒரு கரடி வருது பாரு அப்படின்னு இவன் சொல்ல, ஆமாம் கரடி தான், கரடியே தான் அப்படின்னு மானியும் சொல்கிறது. மானிக்கு வந்து அப்போ இவனை பார்த்த உடனே திரும்பி கேட்குறது இவனை பார்த்து, நீயும் இவங்களோட விளையாடுவியா அப்படின்ன உடனே அஜித்தன் தலையாட்டிகிட்டே சொல்கிறான், ஆமாம் ஆமாம் தூக்கம் வர வரைக்கும் இப்படி தான் நட்சத்திரங்களோட தான் நான் தினமும் பேசின்னு இருப்பேன், அதுவும் ராத்திரி வானத்தில் நடக்கிற விளையாட்டு முடியவே முடியாது அப்படின்ன உடனே மானி கேட்கறது, அப்படின்னா நீ யார் பக்கம், மிருகங்களோட பக்கமா இல்லை வான்குள்ளர்களோட பக்கமா அப்படின்னு கேட்குறது அந்த மானிங்கிற பறவை அஜித்தனை பார்த்து. அவனும் யோசிக்காமல் சொல்கிறான், வான்குள்ளர்களோட பக்கம்தான்,
அவங்க தான் வேகமாக ஓடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே மாணிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் சொல்லிச்சு, எத்தனை வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த விளையாட்டை, வான்குள்ளர்கள் அந்த மிருகங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது மாணி. அவனும் சப்தமாக சிரிக்கிறான், எனக்கு கரடிகளை கண்டாலே பிடிக்காது, அங்கே பாரு ஒரு கரடியை அப்படின்னோடனே மாணிக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நீ ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு சிறுவனை போல தான் பேசுகிற, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நீ ஒரு சிறுவன் மாதிரியே சின்னவனாக இருக்க அப்படின்னு சொல்கிறது. அஜித்தன் ரொம்ப பெருமையாக சொல்கிறான், ஆமாம் ஆமாம் ஒரு சிறுவனை போல தான் நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே இந்த மானிங்கிற பறவை சொல்கிறது, பெரியவர்களோட சகவாசம் குழந்தைகளை அதாவது சிறுவர்களை ரொம்ப கெடுத்துட்றது, பாத்தியா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீ பெரியவர்கள் பெரியவங்க மாதிரியும் பேசுகிற, சிறுவர் சின்ன பையன் மாதிரியும் பேசுகிற, சிறுவர்கள் எப்போவுமே சின்ன பசங்களாகவே நடந்துக்கிறதே இல்லை, ஒருபோதும் அவங்களுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கறதும் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறது மானிங்கிற அந்த பறவை. அவன் அதை பற்றிலாம் தொடர்ந்து பேச விரும்பலை, என்னமோ பெரிய விஷயம்லாம் பேசுறது இவனுக்கு மொதலும் புரியலை. வானத்தில் தனியாக ஒரே ஒரு ஒட்டகம் நீண்ட நாட்களாகவே சுற்றின்னு இருக்கு, அதை பார்த்துருக்கியா அப்படின்னு அவன் பேச்ச மாத்திரான் மானியை பார்த்து. மாணிக்கு ஒரே சந்தோஷம், அடடா உனக்கும் அந்த ஒட்டகத்தை பற்றி தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப மெதுவாக இல்லை நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அஜித்தனுக்கு ரொம்ப ஆதங்கம், ஒருவேளை அதுக்கு கண் பார்வை சரியாக தெரியலையோ அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தமாக கேட்குறான். மாணி வந்து ரொம்ப அதை சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஒட்டகத்தோட சுபாவமே அப்படி தான், எனக்கு தெரிஞ்சு வானத்தில் உள்ள ஒரே ஒரு ஒட்டகம் அது தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறது அந்த பறவை. வான்குள்ளர்கள் ஜெயிச்சிட்டாங்க, மிருகங்களையே காணும் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. வானத்தை பார்த்தா நட்சத்திரங்களே இல்லை, ஒரு அடர்ந்த நீளம் பறந்துருக்கு வானத்தில். இவங்க ஜன்னலை பார்த்து இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அஜித்தன் வந்து மாணிங்கிற அந்த பறவையை பார்த்து கேட்குறான், நீ தூங்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறான். மாணி வந்து தலையாட்டி பண்ணிட்டே சொல்கிறது, இப்போ கூட தூங்கின்னு தானே இருக்கேன் அப்படின்னு, பொய் என்னோட பேசின்னு தானே இருக்க, இப்போ எப்படி தூக்க முடியும், நீ இப்போ பேசின்னு தானே இருக்கேன் கூட அப்படின்னு இவன் கேட்டவுடனே, அதுதான் வேடிக்கை, நீ என்னோட கனவுலக்குள்ளே புகுந்து என் கூட பேசின்னு இருக்க, நான் ராத்திரி முழிச்சுட்டே இருக்க மாட்டேன், நான் தூங்கின்னு தான் இருப்பேன், நான் இப்போ கனவு கண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மாணி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் கனவுக்குள்ளேலாம் வரல, இப்போ முன்னாடி தான் பேசின்னு இருக்கேன் அப்படிங்கிறான் இந்த பையன் அஜித்தன். இப்படி தான் கனவில் நுழைஞ்சா எதுவுமே என்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை, ஒப்புக்கவும் ஒப்புக்காது, அது 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 வாட்டுக்கு எதையோ பேசிட்டு போயிடும் அப்படின்னு அந்த மாணிங்கிற பறவை சொல்கிறது. அஜித்தனுக்கு கோபமாக வருது, வேகமாக அந்த ஜன்னலை விட்டு விலகி லைட்டை போடுறான், அந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் போடுறான். ஏன்னா மாணி வந்து தான் தூங்குறேன்னு நினச்சின்னு இருக்கு இல்லையா, அதை எழுப்பணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம், லைட்டை போட்டால் எழுந்துன்றணும்னு அவன் நினச்சிக்கிறான். மாணி வந்து ஆனால் தன்னோட கண்களை நல்லா இடுக்கின்னு சொல்கிறது, பாத்தியா கனவுல கூட சூரியன்லாம் வருது பாத்தியா, நான் தூங்கின்னா இருக்கேன் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறது. அஜித்தன் வேகமாக சொல்கிறான், நீயும் என்னோட டீச்சர்ஸ் மாதிரியே பேசுகிறியே, என் ஆசிரியர்கள் மாதிரியே பேசுகிறியே, நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னோடனே மாணியும் சொல்கிறது, இப்போ கூட தான் நீ சின்ன பையன் மாதிரி பேசுகிற, சின்ன எங்கள் மாதிரி பேசுகிற சிறுவர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அஜித்தனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாணி எது சொன்னாலும் எடக்கா ஏதாவது பேசின்னு இருக்கே அப்படின்ட்டு ஆத்திரத்தில் அந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டுடுறான். மாணி வந்து மாணி கிட்ட வந்து பேசுகிறான், நீ ஒரு முட்டாள், உண்மையிலேயே நீ தூங்கவே இல்லை, முழிச்சின்னு தான் இருக்க அப்படின்னு திருப்பியும் சொல்கிறான். அப்போ அந்த கதவை திறந்துட்டு தாத்தா உள்ளே வரார். அஜித்தன் அங்கே நிற்கிறதும் அந்த ரூமில் எல்லா லைட்டும் போட்டிருக்கிறத பார்த்து அவருக்கு கோபம் வருது. அவரை பார்த்தோன்னே அஜித்தன் சத்தமாக கேட்குறான், தாத்தா எப்போவாவது யாராவது நான் யாருடைய கனவுக்குள்ளேயாவது போக முடியுமா, இல்லை இது வரைக்கும் போயிருக்கேனா, நீ ஏன் சொல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். தாத்தா அந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு கடுப்பாக சொல்கிற, அஜி உனக்கு இப்போ இங்கே என்ன வேலை, எதுக்கு நடுராத்திரி இப்படி உளறி கொட்டின்னு இருக்க அப்படின்னு. அஜித்தனுக்கு தாத்தாவோட கோபத்தை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் பயம் வருது. அவன் மெதுவாக சொல்கிறான், நட்சத்திரங்கள் விளையாடின்னு இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் தாத்தா வந்தேன், இவ்வளோ நேரம் இந்த பறவையோட தான் நான் பேசின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு அதை நம்பவே முடியல, திருப்பியும் கேட்குறார், என்னது இந்த பறவையோட பேசியிருந்தியா அப்படின்னு. அதோட கனவுக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன்னு சொல்கிறது தாத்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். தாத்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இவன் அவனோட தோலை அணைச்சிட்டு இப்பாரு தூக்கத்தில் எழுந்து வந்து ஏதாவது உளராத, பேசாமல் பயமாக இருந்தால் பாட்டியோட போய் படுத்துங்கு அப்படின்னு சொல்லி அவனை ரூமை விட்டு வெளியில் அனுப்புகிறார். அந்த அப்புறம் அவர் அந்த மாணியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கிறார். தாத்தா தன்னோட ட்ராயர்லேருந்து ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு அந்த பறவையோட கூண்டுக்கிட்ட நெருங்கி அந்த டார்ச் லைட்டை அடித்து பார்க்குறார்.
பறவை வந்து தன்னோட சிறகை வேக வேகமாக அடிச்சுக்கிறது. ஆனால் சுவரில் பறவையோட நிழலே விழலை. அந்த டார்ச் லைட் இப்போ எது ஆப்ஜெக்ட் மேலேயாவது ஒரு டார்ச் லைட் அடித்தோன்னா நிழல் வரும் இல்லையா, அந்த மானிங்கிற பறவைக்கு தான் நிழலே கிடையாது. அதை வந்து அவர் அடித்து பார்க்கும்போது நிழலே விழலைன்னு பார்க்குறார். அச்சுத்தனும் அதை திரும்பி பார்க்குறான். அவனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாத்தா வந்து அந்த கூண்டு பக்கத்தில் நின்றுண்டே தொலைவில் இருக்கிற அந்த ஆகாயத்தை பார்த்துட்டே இருக்கார். நட்சத்திரங்கள் ஒவ்வொரு விதமாக உருவங்கள் எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடின்னு இருக்கிறதையும் அவரும் பார்க்குறார். மானிக்கிட்ட எந்த விதமான சலனமும் இல்லை. அஜித்தன் அவன் அந்த ரூம்குள்ளே அவனோட ரூம்குள்ளே போனவுனே அந்த பறவையோட மானியோட அவன் பேசினதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அவனும் அந்த அவனோட ஜன்னலை திறந்து விட்டு வானத்தை பார்க்குறான். ஒவ்வொரு ஜன்னலையும் ஒவ்வொரு வானம் இருக்குது. எண்ண முடியாத நட்சத்திரங்கள் இருக்குது. இது என்னோட ஆகாயம், இது போல் வேறு எங்கேயும் இருக்காது அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஆகாயத்தில் பூனைகளும் குட்டிகளும் கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் விளையாடிகிட்டே இருந்துட்டுருக்கு. ஒட்டகம் ஒரு பக்கம் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கு. சத்தமில்லாமல் ஓடிட்டுருக்கிற ஒரு நதியை போல் இந்த நட்சத்திரங்கள் அந்த நகரை கடந்து போயின்ண்டே இருக்குது.